செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊ செய்திகள் வாசிப்பது பிரியதர்ஷினி. ஷோலிங்கர் அருகே தனியார் கல்லூரியில் 200 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாம். நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் நாளுக்கு நாள் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் தமிழக அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 100 வீதம் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் அறிவுறுத்தலின் பேரில் ஷோலிங்கர் அருகே தனியார் கல்லூரியில் 200 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேரூராட்சி சார்பில் துப்புரவு ஆய்வாளர் வடிவேல், இளநிலை உதவியாளர் எபினேஷன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் கொண்டு கொரோனா சிகிச்சை மையம் முழுவதும் கிருமி நாசினி மருந்து தெளித்தும் சுத்தம் செய்தும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.